முருகாச்சரணம். இன்றைக்கி பார்க்க போகிற பாட்டு திருப்புகழ் பாடுறவா எல்லாருக்கும் ரொம்ப நல்ல ஃபெமிலியரான பாட்டு, நாத விந்து கலாதி நமோ நம. இந்த நாத விந்து கலாதி நமோ நமன்னு ஆரம்பிக்கிற பாட்டை இந்த முருகனுக்கு பூஜை பண்ணுறபோது கற்பூரஹாரத்தை பண்ணுறபோது இந்த பாட்டை பாடுறது வழக்கம். திருப்புகழ் பாடல்களையே வச்சு பாட்டெல்லாமே வச்சு தீபம் தூபம் நைவேத்தியம் அதுக்கப்புறம் கற்பூரஹாரத்தி அது மாதிரி முறையோடு பண்ண முடியும். அந்த அதற்கான திருப்புகழ்கள் இருக்குது. தூபம் காட்டணும்னாக்க உடனே தூபமைக்கு அணிந்த சுகலீலா அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அதே மாதிரி அந்த தீபம் கொண்டு பூஜை பண்ணணும்னாக்க விலங்கு தீபம் கொண்டு உனை வழிபட அருள்வாயே அந்த மாதிரி ஒரு பாட்டு வருது. அதுக்கப்புறம் இந்த நைவேத்தியம் பண்ணணும்னாக்க நினது திருவடி சக்தி மயிர்கொடி அதில் வந்து நிறைய அமுதுசை முப்பழம் அப்பழம் அப்பமும் நிகழ் பால் தேன் அந்த நைவேத்தியம் பண்ணுறதுக்கும் பாட்டு இருக்குது. அதே மாதிரி கற்பூரஹாரத்தி பண்ணுறதுக்கு இந்த நாத விந்து கலாதி நமோ நம அப்படிங்கிற பழனி பாட்டு அதாவது திருவாவி நன்குடி பாட்டை பாடுறது வழக்கம். இது இந்த பாட்டு வந்து ரொம்பவும் ஃபெமிலியராக எல்லாருக்கும் ஓவர் த பீரியடு நல்ல தெரிஞ்ச பாட்டு. திருப்புகழ்னு சொன்னால் நாதவிந்து கலாதி உடனே எல்லாரும் சொல்லுவாள். இப்போ இந்த பாட்டுக்கு நம்ம அர்த்தம் பார்ப்போம். இதை செஞ்சுருட்டி ராகத்தில் 8 அக்ஷரம் அங்கத்தாளத்தில் குருஜி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இந்த நாத விந்து கலாதி நமோ நமங்கிற பாட்டு இதில் வந்து தீப மங்கள ஜோதி நமோ நம அப்படின்னு வரும். அதனால தான் இதை வந்து கற்பூரஹாரத்திக்காக சூஸ் பண்ணின பாட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அருணகிரிநாதர் நிறைய பாடல்களில் வந்து வெறும் நாமாவளியை மாத்திரம் நாமத்தை மாத்திரம் சொல்லி நமோ நமன்னு சொல்லுவார் அர்ச்சனை பண்ணுற மாதிரி. இப்போது சரவண ஜாதா நமோ நம, கருணைய தீதா நமோ நம, அதே மாதிரி போதகம் தருக்கோவே நமோ நம, இந்த மாதிரி நமோ நமன்னு அர்ச்சனை பண்ணுற மாதிரி நிறையா பாட்டு இருக்குது. ஆனால் இந்த பர்டிகுலர் பாட்டு நாத விந்து கலாதி நமோ நமன் இருக்கேன், இந்த பாட்டு அந்த முருகனை எப்படி அர்ச்சனை பண்ணணுமோ அந்த வார்த்தைகளை சூஸ் பண்ணி அப்படியே அமைஞ்சிருக்கு. இப்போ பாட்டுக்கு நம்ம அர்த்தம் பார்ப்போம். நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம, போக அந்தரி பாலா நமோ நம, நாகபந்த மயூரா நமோ நம, பரசூரர் சேத தண்ட வினோதா நமோ நம, கீத கிண்கிணி பாதா நமோ நம, தீர சம்பிரம வீரா நமோ நம, கிரிராஜ நாத விந்து கலாதி நமோ நம. நாதம் விந்து இந்த இரண்டையும் இரண்டு கலைகளையும் தனக்குள்ள அடக்கி வச்சுருக்கிற முருகனே நமோ நம. நாதம் விந்துங்கிறது இந்த 96 தத்துவங்களுக்குள்ள கடைசி ரெண்டு தத்துவம், 95வது நாதம் 96வது விந்து. இந்த நாதம் விந்து இதை ரெண்டையும் தாண்டினாக்க சிவ ஐக்கியம். அதனால தான் இந்த நாத விந்து கலா அதீத நமம் இதற்கெல்லாம் தாண்டி இருக்கின்ற முருகன் உனக்கு நமஸ்காரங்கள். வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம,
வேத மந்திர ஸ்வரூபா அப்படின்னு சொன்னால் வேத மந்திரங்களின் உருவமாக இருக்கிறவன், வேத மந்திரங்களை அப்படியே உருவமாக இருக்கிறவன். வேத மந்திரத்தோட அர்த்தம் தாத்பரியம் என்ன? பிரம்மன். அந்த பிரம்மங்கிறதோட வடிவமே இவன் தான். அதனால தான் சுப்பிரமணியம்னு சொல்கிறோம். அந்த வேத மந்திரத்தோட ரூபமே நீ தான். வேத மந்திரங்களின் வடிவமாகவே இருக்கின்றவன் உனக்கு நமஸ்காரம், நமோ நம. ஞான பண்டித சாமி நமோ நம. முருகன் ஞானத்திற்கு அதிபதி, ஞான பண்டிதன். வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம. வெகு கோடி நாம, எத்தனையோ பெயர்கள், வெகு கோடி நாமம், எத்தனையோ பெயர்களை கொண்ட சம்பு குமாரா. சம்புன சிவன், சிவனுடைய குழந்தையே, சிவனுடைய புத்திரனே, உனக்கு நமஸ்காரம். போக அந்தரி பாலா நமோ நம. போகத்திற்கு அதிபதியானவள் உமை, அதுதான் போக அந்தரி. ஆகாயத்தில் கலந்து இருக்கிறவா, போகமாக கல, சிவ யோகத்தில் போகமாக கலந்து இருப்பவள் பார்வதி. அந்த பார்வதி தேவியோடைய பாலன் குழந்தை, உனக்கு நமஸ்காரங்கள், நமோ நம. நாக பந்த மயூரா நமோ நம. நாகம்னா பாம்பு, பாம்பை கட்டி போடும் அளவுக்கு இருக்கின்ற மயூரம். மயூரம் அப்படின்னு சொன்னால் மயில். அந்த மயில் மேலே இருக்கின்ற சுப்பிரமணியனே, முருகனே, உனக்கு நமஸ்காரங்கள். நாகம்ங்கிறது இந்த இடத்துல மாயையும் குறிக்கும். மாயையை கட்டி போட்டு மாயையை வெல்விக்க, அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு குணம் வந்து மயிலுக்கு உண்டு. அதனால் நாகபந்த மயூரா நமோ நம. சேத தண்ட வினோத, சாரி, பரசூரர் சேத தண்ட வினோதா நமோ நம. பரசூரர், பல சூரர்களை, அசுரர்களை. தண்ட வினோதா, சேத தண்ட, அதாவது அவர்கள் சேதப்படும்படியாக, அவர்கள் அழியும்படியாக தண்ட வினோதா, அவர்களுக்கு பனிஷ்மெண்ட்டு, தண்டனையை அளித்தவனே. அதாவது விளையாட்டாக அத்தனை பேரையும் சேத தண்ட வினோதா, வினோதானா விளையாடுபவன். முருகன் ஏகப்பட்ட சூரர்களை, பர சூரர்களை விளையாட்டாகவே அழித்தானா, சேத தண்ட வினோதா நமோ நம. கீத கிண்கிணி பாதா நமோ நம. கிண்கிணிங்கிற ஆபரணத்தை பாதத்தில் அணிந்து கொண்டிருக்கான், அதனால் அதிலிருந்து கீதம் எழும்புகிறது. முதல்ல நாத விந்துன்னு சொன்னார், இப்போ வந்து கீதத்துக்கு வந்துட்டார். அவர் கால்லேருந்து எழும்பு இருக்கிற அந்த கிண்கிணி ரொம்ப அழகாக ஒரு கீதம் ஏற்படுத்துகிறதாம். அடுத்தது தீர சம்பிரம வீரா நமோ நம. தீரன்னா ரொம்ப வீரமுடையவன். சம்பிரம வீரா, நல்ல சம்பிரமமானு சொல்லுவோம் இல்லையா, ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக, அதாவது அவ்வளவு ஆண்மையுடைய வீரன். கிரிராஜ, கிரிராஜனா மலைகளுக்கு தலைவனே, அவனுக்கே குறிஞ்சி கிழவன் தானே பேர். எங்கெல்லாம் மலை இருக்கோ அங்கெல்லாம் போய் குடியிருப்பவன். குன்றுதோர் ஆடும் குழகன் அப்படின்னு சொல்லுவான் முருகனை பற்றி சொல்லும்போது. அதனால் மலைகள் இருக்கிற இடத்துல இருக்கிறவோ, அதனால் அவனுக்கு கிரிராஜன்னு பேர். அடுத்தது தீப மங்கள ஜோதி நமோ நம. தீபத்திற்கு, தீபத்தில் ஏற்படுகின்ற அந்த மங்களகரமான ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறவனை உனக்கு நமஸ்காரங்கள். தூய அம்பல லீலா நமோ நம. தூயன பியூர்,
ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிற இடம். அம்பலம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சிதம்பரம், அம்பல லீலா, லீலானா நடனம் ஆடுபவன், தூய அம்பல லீலான் அம்மோ நம்ம. எப்போவுமே இவர் சிவன் வேற முருகன் வேறன்னு பார்க்கறது இல்லை, அதனால்தான் சொல்கிறார் தில்லையில் நடனம் ஆடும் முருகா உனக்கு நமஸ்காரங்கள். தேவ குஞ்சரி பாகா நமோ நம. தெய்வ யானை தேவனை தெய்வ குஞ்சரி யானை, யானையை வளர்த்த பெண், அதனால் தேவ யானை தேவ குஞ்சரி பாகா அவளில் ஒரு பாகமாக இருப்பவன். இடப்பாகத்தில் தேவசேனையை தன் இடப்பாகத்தில் கொண்டவன் தேவ குஞ்சரி பாகா நமோ நம. அருள் தாராய், எனக்கு உன்னுடைய அருள் புரிவாயாக. ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆச்சார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத. இந்த அடியவர்கள்லாம் எப்படி இருப்பா அப்படிங்கிறதுக்கு குணங்களை சொல்கிற. ஈதல், ஈதல்னாக்க தானம் பண்ணுறது. இந்த ஈதல்ங்கிறதுக்கு வந்து தானம்னு பொதுவாக அர்த்தம் சொல்கிற போது அவாவா சக்திக்கு ஏற்பட்டபடி எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கறது. ரொம்ப தங்கிட்டே இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லலை. ஈதல்னு சொல்கிற போது தன்னாலே எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கறது ஈதலும். அந்த அது ஒரு முக்கியமான குணம். அருணகிரிநாதர் இந்த ஈகை பற்றி, மற்றவாளுக்கு கொடுக்கறத பற்றி, தானம் கொடுக்கறத பற்றி நிறையா பாட்டில் அடிக்கடி சொல்லுவார். முதல்ல தானம் கொடுக்க ஆரம்பித்தேன்னா தான் உனக்கு வந்து இந்த நெறியில் இறைவனை அடைவதற்கு முதல் படி அதுதான் அப்படிம்பார். அடுத்தது பல கோலால பூஜை, பகவானை பார்த்துட்டு மனசில் ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டு அதனால் ரொம்ப அழகாக விதவிதமாக பூஜை பண்ணுறது. கோலால பூஜைனா கோலாகலமாக பூஜை பண்ணுறதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது ஓதல், இந்த இறைவனை வழிபடுவதற்காக மந்திரங்களை சொல்கிறது, ஸ்தோத்திரங்களை சொல்கிறது, இதெல்லாமே ஓதலில் தான் வரும். தேவாரம் திருவாசகம் எல்லாவற்றையும் ஓதுவது, இறைவன் பெயரை ஓதுவது, இறைவனை அடைவதற்கான வழியான ஞான நூல்களை ஓதுவது. ஓதுதல்னாக்க கற்றுக்கொள்ளுதல். அடுத்தது ஓதலும் குண ஆச்சார நீதி. குணம் அப்படின்னா சாத்வீக குணத்தோடு இருக்கணும். ஆச்சாரம், ஆச்சாரம்னு சொல்கிற போது இது பொதுவாக புற ஒழுக்கம்தான். எக்ஸ்டர்னலாக நம்ம எவ்வளவு தூரம் டிசிப்ளின்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் டிசிப்ளின்டாக இருக்கிறது. இந்த ஆச்சாரம்ங்கிறதையும் எல்லா பாட்டிலையும் அருணகிரிநாதர் சொல்லுவார். அன்புடன் ஆச்சார பூஜை செய்து அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்லுவார். அப்புறம் ஆச்சார ஈனன் அறிவிலி அப்படிம்பார். ஆச்சாரம் ரொம்ப முக்கியம். ஆச்சாரம் அப்படின்னு சொன்னால் ஒரு டிசிப்ளின். இப்போது சுவாமிக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காலம்புரை குளிச்சுட்டு மனசில் இறைவனையே வச்சுட்டு பூக்களை எடுத்துன்னு வந்து பூஜை பண்ணணும். நான் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் மனசாலேயே சுவாமியை நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த லெவலெல்லாம் தாண்டி அப்புறம்தான் அதுக்கு வரணும். முதல்ல பூஜைன்னு பண்ணுற போது இந்த ஃபிசிக்கல் டிசிப்ளின் எல்லாத்தையும் கொஞ்சம் முதல்ல மெயின்டைன் பண்ணினா தான் யூ கேன் கோ டு த ஹையர் லெவல். எந்த டிசிப்ளினும் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், டைரெக்டாக நான் வந்து சுவாமியை பார்க்குறேன், இறைவனை அடைஞ்சுடுவேன் அப்படின்னு பேசுறது வந்து சாத்தியம் இல்லைன்னே அருணகிரிநாதர் சொல்கிறார். அருணகிரிநாதர் சொல்கிற போது ஆச்சாரம் ரொம்ப முக்கிய, ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறார். நிறையா பாட்டில் வரும்.
ஆடம்பரமாக பூஜை பண்ணணுங்கிறது இல்லை, ஆனால் ஆச்சாரம் வேணும் அப்படிம்பார். எதை எப்படி இப்படி முறையாக செய்யணுமோ அதை அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல குணம், நல்ல சாத்வீக குணமாக இருக்கணும், ஒருத்தரையும் தப்பாக பேசாமல். அதுக்கு தான் நம்ம குருஜியும் சொல்லுவார், அன்பு அவிரோதம் அப்படிம்பார். அதாவது மனசில் வந்து நல்ல குணங்கள் இருந்து மற்றவர்கள்ட்ட கடிஞ்சு பேசுகிறதோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு குணத்தை டெவலப் பண்ணிக்கணும். ஆச்சாரம், நீதி, நீதி தவறாத, அதாவது எப்பவும் பேலன்ஸ்டாக இருக்கணும், நியாயமாக யோசிக்கணும், செய்யணும், செய்கிற வேலைகள் எல்லாம் கூட. இது எல்லாத்தோடையும் சேர்ந்து குரு சீர்பாத சேவை, குருவுக்கு பாத நமஸ்காரங்கள், பாத சேவை, பாத பூஜை பண்ணணும். இதையெல்லாம் மறவாத அந்த ஊரில் இருக்கிற அடியவர்களுக்கெல்லாம் இத்தனை நல்ல குணமும் இருக்கான், ஈதல் எல்லாருக்கும் கொடுப்பது, அதே மாதிரி அழகாக பூஜை ஆச்சாரத்தோடு பண்ணுறது, மனசில் நல்ல குணங்கள், நல்ல குணங்களோடு இருக்கிறது, அதுக்கப்புறம் நீதிமானாக இருக்கிறது, குருக்கு பூஜை பண்ணுறது, இது மாதிரி எல்லா நற்குணங்களோட இருக்கின்ற அடியவர்கள் மறவாத ஏழுதலம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜ கம்பீர நாடாளும் நாயக வயலூரா. இந்த மாதிரி குணம் இருக்கிறவா தான் இந்த வயலூரில் இந்த சோழ நாட்டில் இருக்கலாம். சோழ நாட்டில் இருக்கிறவர்களை பற்றி சொல்கிற போது, ஏழு தலம் புகழ் காவேரியால் விளை, ஏழு தலம்னா ஏழு உலகங்களும் புகழ்கின்ற மாதிரி, காவேரியால், காவேரி நதி ஓடுறது இல்லையா சோழ நாட்டில், அதில் விளை சோழ மண்டலம், சோழ சாம்ராஜ்யத்தில் மீதே இந்த ஊரில் மனோகர, மனதுக்கு இனிமையாக ராஜ கம்பீர நாடு ஆளும் நாயக வயலூரா. இதில் கிருபானந்த வாரியார் என்ன சொல்கிறார்னா, வயலூருக்கு தான் வந்து ராஜ கம்பீர நாடுன்னே பேர். அந்த வயலூர்லேருந்து எடுக்கப்பட்ட பட்டயங்கள்லாம், அந்த ஆர்கியலாஜிக்கல் பிளேக்ஸ் எல்லாம் பார்த்தா வயலூருக்கு வந்து ராஜகம்பீர நாடுன்னு ஒரு பேர் இருக்கான். அதனால் ராஜகம்பீர நாடுன்னு அந்த நாட்டை ஆள்கின்ற வயலூரா, வயலூரில் இருக்கின்ற பெருமானே. ஆதரம்பயில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டு அவரோடே முன் நாளினில் ஆடல் வெம்பரி மீது ஏறி மா கையிலையில் ஏகி ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேரர் கொங்கு வைகாவூர் நன்னாடதில் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் தம்பிரானே. இந்த இதில் சுந்தரர் வரலாற்றை சொல்கிறார். சுந்தரரும் சேரமான்கிற அரசனும் ரொம்ப நண்பர்கள். அந்த சேரமான் நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை வந்து கைலாசத்துக்கு அழைச்சின்னு போயிடுறார் சிவபெருமான். அவர் கைலாசத்துக்கு போயின்னு இருக்கிற போது சேரமான் நாயனார் பார்க்குறார் சுந்தரர் வந்து கைலாசத்துக்கு போகிறார் அப்படிங்கிறத. அப்போது சேரமான் நாயனார் தன்னோட குதிரையிலேயே ஏறி இந்த ஹியூமன் பாடியோடையே அவர் வந்து கைலாசத்துக்கு போகிறாராம். அங்கே போய் வந்து அவர் ஒரு பெரிய ஆசு கவியாக ஒரு பெரிய கவிதை தொகுப்பு வேற பாடினார். அவர் மேலே அந்த ஆதி உலா அப்படின்னு சிவபெருமான் மேலே ஒரு உலா வேற பாடினார். அவர் அதைத்தான் இந்த வரியில் சொல்கிறார்.
சுந்தரர்னு சொல்கிற போது ஆதரம் பயில் ஆரூரர். ஆதரம்னா ஆதாரம். ஆதாரம்னு சொல்கிற போது இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், இந்த சக்கரங்களை எல்லாம் குறிக்கும், யோக முறைகளை குறிக்கும். ஆக்சுவலாக இந்த நாலு நாயன்மார்களை பற்றி சொல்கிற போது அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இந்த நாலு பேரை பற்றி சொல்கிற போது அப்பர் சரியை யோகத்தில் சிறந்தவர், சரியை முறையில் இறைவனை தொழுதவர். அதே மாதிரி திருஞான சம்பந்தரை எடுத்தால் அவர் வந்து கிரியை முறையில் வழிபட்டவர். இந்த சுந்தரர் எடுத்தால் அவர் யோக முறையில் இறைவனை வழிபட்டவர். மாணிக்க வாசகர் ஞான மார்க்கத்தில், ஞானம் வழியில் தான் இது பண்ணார். சைவ தத்துவத்தில் நாலு மார்க்கம், சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு. அந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம்ங்கிற நாலு முறைகள்லேயும் நாலு நாயன்மார்களும் வழிபட்டிருக்கார். அதில் சுந்தரர் வந்து யோக முறையில் தான் இறைவனை வழிபட்டதாக இந்த குறிப்புகள்லாம் நமக்கு சொல்கிறது. அந்த படி பார்க்குறபோது இவரும் அருணகிரிநாதரும் சொல்கிறார், ஆதரம் பயில் ஆரூரர். அந்த ஆரூரர்னால் திருவாரூர், திருவாரூரிலிருந்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தோழமை சேர்தல் கொண்டு அவரோட ரொம்ப ஃப்ரெண்டாகி இருந்தவர், அவரோடே முன்னாளினில் அந்த பழைய நாளில் ஆடல் வெம்பரி மீதேறி மா கைலையில் ஏகி, அதான் அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துக்கு போகிறத பார்த்துட்டு இவர் என்ன பண்ணினார், அவரோட ஃப்ரெண்டு சேரமா நாயனார் அவரும் ஒரு குதிரையில் எடுத்துட்டு தன் பாடியோடைய, ஃபிசிக்கல் பாடியோடையே அவர் வந்து இதுக்கு போனார், கைலாசத்துக்கு போனார். ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலையில் ஏகி, ஆதி அந்த உலா ஆசு பாடிய. ஆசு கவினாக்க ஸ்பான்டேனியஸாக பாடுறது, ப்ரிப்பரேஷன் எதுவும் இல்லாமல் ஒரு பார்த்த உடனே பாடுறது, அந்த அதுக்கு பேர் ஆசு கவின்னு பேர். அந்த ஆசு கவி ஒரு உலா பாடினார். உலாங்கிறது ஒரு வகை டைப் ஆஃப் போயம்ஸ் தான். சிவபெருமான் மேலே சேரமான் நாயனார் பாடினார். அது வந்து ஆசு கவி பாடிய சேரன் கொங்கு வைகாவூர் நன்னாடதில். அந்த கொங்கு நாட்டைச் சேர்ந்த வைகாவூர் என்ற இடத்தில் ஆவி நன்குடி, திருவாவி நன்குடியில் வாழ்வான தேவர்கள், அங்கே வாழ்கின்ற தேவர்களின் தம்பிரானே, தேவர்களை காப்பாற்றுபவனே, முருகா உனக்கு நமஸ்காரம், நீ ஜோதி வடிவமாக இருக்கிறாய், தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோட்டி நாம சம்பு குமாரா நமோ நம, போக அந்தரிபாலா நமோ நம, நாகபந்த மயூரா நமோ நம, பரசூரர் சேததண்ட வினோதா நமோ நம, கீத கிண்கிணி பாதா நமோ நம, தீர சம்பிரம வீரா நமோ நம, தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவகுஞ்சரி பாகா நமோ நம. மொத்தம் பன்னெண்டு பேர். பன்னெண்டு பேர் அப்படின்னு சொன்னால் முருகனை வந்து பன்னெண்டு பேர்களால் அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது ஒரு விசேஷம். அந்த இந்த பாட்டில் வந்து பன்னெண்டு அர்ச்சனை இருக்குது. இந்த பாட்டில் வந்து அர்ச்சனை மாத்திரம் இல்லை, தீபமாக, தீப ஒளியாக, தீப ஜோதியாக முருகனை வழிபடுவதற்கு இந்த திருப்புகழ் சொல்கிறது. அதனால் இந்த பாட்டை
கற்பூரகாரத்தின் போது முருகன் கோயிலெல்லாம் கூட இந்த திருப்புகழ் பாடுறது வழக்கம்தான், முருகாச்சரணம்.